லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 9 இறை திருவசனங்கள் 28-36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இளங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாளில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை நாம் சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 28-36 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ மனித தன்மையிலிருந்து இறைத்தன்மைக்கு உருமாற்றம் அடைகின்ற அந்த நிகழ்வை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் அவரை போன்று மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பைத்தான் இன்றைய நாள் நமக்கு கொடுக்கின்றது. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருமாற்றம் அடைந்த அந்த நாளிலே மேகத்தினின்று ஒரு குரலொலி கேட்டது, இவரே நான் பார்ந்த மைந்தர், இவரை நான் தேர்ந்து கொண்டேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லி. ஆம் அன்புள்ள இறை மக்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையானது மாற்றம் பெறுகின்றது. பாவ வாழ்விலிருந்து பரிசுத்த வாழ்வும், பொய்யான வாழ்விலிருந்து உண்மையான வாழ்வும், நீதியற்ற நிலையிலிருந்து நேர்மையான ஒரு வாழ்வுக்கும் நாம் கடந்து செல்கின்றோம். ஆனால் நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம், என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கின்றதே, மோசமாக இருக்கின்றதே, என்னுடைய வாழ்வு உயர்வு அடையவில்லையே, என்னுடைய வாழ்வு இறைவன் ஆசீர்வதிக்கவில்லையே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏன் நாம் அதை அடைய முடியவில்லை, ஏன் அத்தகைய நிலைக்கு நாம் கடந்து வர முடியவில்லை என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்காத ஒரு காரணம்தான். இதைத்தான் வேத புத்தகம் சொல்லுகின்றது. இணைச்சட்டம் 28:1 நாம் பார்க்கின்றோம், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு, நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, அப்பொழுது உலகிலுள்ள மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அப்படி என்று சொன்னால் நம் ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும், நம்முடைய வாழ்வு மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். எவ்வாறு ஒரு பிள்ளையானது விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இதோ பஸ் வருகிறது, சைக்கிள் வருகிறது, மோட்டர் பைக் வருகிறது, கவனமாயிரு என்று சொல்கின்ற அந்த தாயினுடைய குரலுக்கு அந்த பிள்ளை செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் அது அடிபடுகின்றது, ஏன் உயிரை கூட இழக்கின்றது. காரணம், அது தாயினுடைய அந்த குரலுக்கு செவிசாய்க்காது. அதே போன்றுதான் ஒரு விளையாட்டு வீரன் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த வரைமுறைகளை அவன் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் அந்த விளையாட்டிலே அவன் வெற்றி பெறுகின்றான். மாறாக அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த கடமைகளை, அந்த கட்டளைகளை, அந்த வரைமுறைகளை அவன் மீறுகின்ற பொழுது அந்த விளையாட்டிலிருந்து அவன் தூக்கி எறியப்படுகின்றான். அதுபோன்றுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய குரலுக்கு நாம் செவிசாய்க்கின்ற பொழுது, அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் மேன்மையடைகின்றது. அதே போன்றுதான் 28:2 நாம் பார்க்கின்றோம், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசைகள் அனைத்தும் உன் மேல் வந்து நிலைக்கும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே
கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குரலுக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்து அதன்படி வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய அருள், இறைவனுடைய ஆசீர், இறைவனுடைய கிருபை அனைத்தும் நமக்கு வந்து சேரும். 28:13 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாய் அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு, நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் கொடுத்த அந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மத்தேயு 4:17 எழுத்து வாசித்து பாருங்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரையாட்சி பணியை தொடங்கிய அந்த நாளிலே மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்ற அந்த குரலுக்கு நாம் எவ்வாறு செவி கொடுத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவதாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற நிறை குறைகளை உணர்ந்து நாம் மனம் மாற்றம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுனுடைய உருமாற்றத்தை போன்று நம்முடைய வாழ்வும் மாற்றம் பெறும் என்பதை இன்றைய நாள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. யோவான் எழுதிய நற்செய்தி 2:5-8 உள்ள வார்த்தைகளை அங்கு வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூர் திருமணத்திற்கு அழைத்த பொழுது அங்குள்ள பணியாளர்களிடம் சொன்னார், இதோ இந்த கற்றாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்த பொழுது அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. நாம் இன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்க முற்படுகின்றோமா? அப்படி நீ செய்ய போகிறாய் என்று சொன்னால், அப்படி நீ செய்தாய் என்றால் தான் உன்னுடைய வாழ்வு மாற்றம் பெறும். பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு வரும், பொய்யிலிருந்து உண்மைக்கு வரும். அப்பொழுதுதான் நாமும் இயேசுவை போன்று இதோ இவரே நான் அன்பார்ந்த மகன் என்ற அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர்களாக, உரிமையாளர்களாக நாம் மாற முடியும் என்பதை இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே என் அன்புக்குள்ள சகோதர சகோதரிகளே, உன்னுடைய வாழ்வு அந்த தபோர் மலையினுடைய உருமாற்ற பெருவிழாவின் நிகழ்வு உன்னுடைய வாழ்வில் நிகழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக உன்னுடைய ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய். அவருடைய கட்டளைகளை நீ கடைபிடி. அவருடைய வார்த்தையின்படி நடக்க நீ உன்னை ஒப்புக்கொடு. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும். உன்னுடைய வாழ்வு சிறந்ததாக மாறும். உன்னுடைய வாழ்வு மேன்மை மிக்கதாக மாறும். உன்னுடைய வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். அத்தகைய அருளை இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் கேட்போம். இறைவா, இதோ இன்று உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அத்தகைய ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் உமது குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். உமது கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்வு மேன்மையானதாக இருக்கும். எங்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நாங்கள் முதல்வனாக இருப்போம் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் உணர்த்தி நீர் ஆண்டவரே. அப்பா, இது நாள் வரையிலும் உடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் வாழ்ந்த அந்த நிலைகளுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பை இறைஞ்சுகிறோம். முதல் இரக்கத்தை இறைஞ்சுகிறோம். இறைவா, இதோ எங்கள் மீது நீர் எங்களுடைய குற்றங்களையெல்லாம் மன்னித்து இந்த நொடி முழுதல் நாங்கள் உம்முடைய குரலுக்கு ஒவ்வொரு நாளும் செவிசாய்த்து உமது கட்டளைகளை கடைபிடித்து இந்த உருமாற்ற பெருவிழாவினுடைய மகிமையை எங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள உமது அருளை தாரும். இந்த செபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.